ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே கொலு அப்படிங்கிறது வந்து பிரிக்கவே முடியாது. அப்படி கொலு அப்படின்னு ஒன்று வந்தாச்சுன்னா அந்த கொலு காம்படிஷன் அப்படிங்கிறதும் இந்த நவராத்திரி நேரத்தில் ரொம்பவே அழகாக நம்ம எல்லாருமே கொண்டாடக்கூடியது. அந்த விதத்தில் இந்த ஆதன் ஆன்மீக நேயர்களுக்காகவே சென்னை வாசிகளுக்கு அற்புதமாக கொலு போட்டி காத்திருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் இதில் பங்கேற்க வேண்டுமே ஆனால் உங்களுடைய வீடியோவை இந்த கீழ்காணும் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே போல் உங்களுடைய கொலுவெல்லாம் ஒரு தீம் பேஸ்டாக இருக்கணும், உங்கள் வீடியோ நல்ல கிளியராக இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பரிசு யார் இதில் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். அதனால் எல்லாரும் சீக்கிரமாக இதில் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விகாரி வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி பின்னிரவு 14ஆம் தேதி முன்னிரவு அன்றைய தினம் தினசுத்தி 60 சுக்லபக்ஷ திருதியையும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நள்ளிரவு 12 மணிக்கு மிதுன லக்னத்தில் அக்டோபர் மாதமானது பிறக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் பிறக்கும்போது மிதுன ராசியில் ராகுவும் லக்னமும் கன்னி ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் துலாம் ராசியில் சந்திரன் புதனும் விருச்சிக ராசியில் குருவும் தனுசு ராசியில் சனி கேதுவும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் 5ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு ஆட்சியாக பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி அன்று புதனுடைய வக்ரம் நிலைமை ஆரம்பம். 18ஆம் தேதி அன்று காலை 11:44 சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாற்றம் அடைகிறார். அன்னைக்கு தான் ஐப்பசி மாத புறப்பு. இந்த மாதம் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பின்னிரவு 29ஆம் தேதி முன்னிரவு அதிகாலை 3:41 குரு பகவான் குரு பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். இதே மாதம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைமை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனது 8ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். இந்த மாதம் தொடங்கி ஒரு 5 நாள்லேயே உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி சப்தமாதிபதி சுக்கிரன் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார். உங்கள் ராசியை 3 கிரகங்கள் பார்க்கிறார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் பார்வையாகவும் மாறக்கூடிய சுக்கிரன் 5ஆம் தேதி மாறக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பார்வையாகவும் ஏற்கனவே அதே இடத்துல இருக்கக்கூடிய புதன் 7ஆம் பார்வையாகவும் பார்த்து அருள் செய்கிறார்கள். மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பம் சார்ந்து இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும். சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் எல்லா விதமான தடைகளும் நீங்கிவிடும். தாயார் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகள் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். முக்கியமாக பார்த்தோம்னா சில பேருக்கு இந்த இச்சிங் சம்பந்தமான பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்தது. மறைமுக இடங்களில் பிரச்சனை இதெல்லாம் இருந்தது.
அது எல்லாம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் உங்களுக்கு சரியாகிவிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் நல்ல முறையில் கைகூடி வரும். திருமணம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இனி வரும் காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக அமைந்திருக்கும். அதுவும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மிகப்பெரிய அனுகூலங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. வராமல் இருந்து வந்த கடன் தொகை வசூலாகும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் கை கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு நல்ல ஏற்ற காலமாக இந்த காலகட்டமானது அமைந்திருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைய போகிறது. தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும். இரட்டை மனநிலை இருந்துகிட்டே இருந்தது, இரட்டை மனநிலையெல்லாம் இனிமேல் மாறிடும். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. லாபம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் ஏற்படும். இந்த மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் எடுத்துட்டோம்னா 5ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கிறது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கிவிடும். எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பலவிதமான பாக்கியங்கள் உங்களை தேடி வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறிவிடும். திருச்சி போகிற வழியில் விராலிமலை கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 2, 3, 29, 30 அதிர்ஷ்டமான தினங்கள் 17, 18 இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பலவிதமான நல்ல பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் காத்துருக்கு. இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து உங்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ரொம்ப வலுவான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்கள் ராசியை இந்த மாதம் குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்து கொண்டிருக்கிறார். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 29ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து, அதாவது உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அன்னைக்கே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ஸோ எப்படி பார்த்தாலும் குரு மாறினா கூட உங்கள் ராசிநாதனுடைய பலம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி அன்று உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்களுடைய ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் அது அவருக்கு ஆட்சி வீடு. ஸோ சுக்கரனுக்கு எடுத்துனோம்னா ரிஷபமும் துலாமும் ஆட்சி வீடு. ஸோ மிகப்பெரிய நல்ல பலன்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஸ்தான பலத்தின் மூலமாக நிச்சயமான முறையில் ஒரு நல்ல பலன்கள் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக ரிஷப ராசிக்கு படுத்துட்டோம்னா அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு. குரு பெயர்ச்சியிலே நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், 8ஆம் இடத்துக்கு குரு போகிறார் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பயமுறுத்துறது மாதிரிலாம் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அஷ்டமத்து சனி நடந்தாலும் நம்ம அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கோம், அவர் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. நிச்சயமாக சனி பகவான் கெடுதல் செய்ய மாட்டார். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாம்பு சர்ப்பங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது. ஸோ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது, கருத்து தெரிவிக்கும்போது, வாழ்க்கை துணையிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தால் உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் வாக்கு கொடுங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வாக்கு உயிருக்கு சமமாக அவங்க வந்து மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாக்கு கொடுக்கணும். அதை மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். அவ்வளோதானே தவிர மற்றபடி பயப்படுற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது.
தொழில் சார்ந்து எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமாகட்டும் நல்ல கன்சல்டண்ட்டை போய் நல்லா கன்சல்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஒரு புதிய முயற்சி ஆகட்டும், எல்லாமே ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதை மாதிரி ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏதோ அவங்களும் ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளும் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடாது. தைரியம் தன்னம்பிக்கை நிச்சயமான முறையில் அதிகரிக்கும். முக்கியமாக பார்க்குறோம், இந்த அஷ்டமத்து குரு அஷ்டமத்து குரு போதுன்னு எல்லாரும் வந்து சொல்லி பயமுறுத்துகிறாங்கல்ல, அவர் உங்களுடைய ஒன்பதாம் பார்வையை உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும், உறுதியாக நடக்கும், அதை எனக்கு அது பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. 12/12/2014 கிட்டத்தட்ட இவ்வளவு காலம் வரைக்கும் ரிஷபராசிக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக இது வந்து போயின்னு இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உங்களுக்கு வீடு மனையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். கண்டிப்பாக வீடு மனை நீங்கள் உறுதியாக வாங்குவீங்க. இதுவரைக்கும் வீடே வாங்காதவங்க நிச்சயமாக வாங்குவீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள், முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா சுப நிகழ்ச்சிகள் இருந்த எல்லா தடைகளும் நீங்கிடும். கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ராகுகேது தோஷத்தினால் திருமணம் ஆகாதவங்க பெண்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமணம் ஆகும். அது மாங்கல்ய பலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ராசியில் பிறந்த மாணக்கர்களுக்கு கல்வியில் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறீங்க. கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. கல்வியில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான தடங்கல்களும் நீங்கள் போகிறது. ரொம்ப 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 சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இது அமைந்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். திண்டுக்கல் அருகில் இருக்கக்கூடிய கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று பானகம் அர்ப்பணித்து வணங்கி வருவதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சரியாயிடும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். சூரியனுடைய ஒரு கதிர் வீச்சு அந்த கோவிலில் ரொம்ப பலமாக இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் கதிர் நரசிங்க பெருமாள் கோவில்னு இந்த கோவிலுக்கு பேர். முடிஞ்சவங்க கட்டாயமாக போயிட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 31. அதிர்ஷ்டமான தினங்கள் 18, 19, 20. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான இனம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பலவிதமான நல்ல பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு எப்படிலாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்கலாம். இந்த மாதம் தொடங்கும் போதே உங்கள் ராசியிலேயே ராகுவானவர் அமர்ந்து 18 வருஷத்துக்கு பிறகு யோகத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் புத பகவான் பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் ஒரு நல்ல சாரம் வாங்கி பார்த்தோம்னா ராகுவினுடைய சாரமே வாங்கி அருமையாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சனியனுடைய பார்வை ராசியின் மீது விழுந்துருக்கு. இந்த மாதம் பார்த்தோம்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். ஒரு பார்த்தோம்னா சனியினுடைய பார்வை விழுறதுனால ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அந்த விஷயத்தில் ஒரு இரட்டை மனநிலை இருந்ததுன்னு சொல்லலாம், ஒரு குழப்பம் இருந்ததுன்னு சொல்லலாம். சனியினால் கிடையாது, பட் சனியினுடைய அந்த பார்வை ராகுவின் மீது விடுறதுனால அது கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை நமக்கு கொடுக்கறது. அது எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா, அந்த விஷயம் நமக்கு செய்யறதுனால நமக்கு ஏதாவது பலன் அளிக்குமா, இது மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவ்வளோ நாளாக இருந்தது. இந்த மாதத்தை எடுத்துனோம்னா ஒரு குரு பெயர்ச்சி, அந்த குரு பெயர்ச்சி உங்கள் ராசி 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்க போகிறார். மிகப்பெரிய அனுகூலம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது உங்களுக்கு காத்துருக்கு. ஒரு ராகு பகவானுடைய சஞ்சாரம், அதை நம்ம அதை மட்டும் எடுத்துட்டோம்னா 3வது மனிதர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப பெரிய வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம்,
யாரை நம்ம நம்பியிருந்தோமோ அவங்க நமக்கு செய்கிறத விட நமக்கு யாருனே தெரிஞ்சுக்காது அவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு இரண்டுமே நிச்சயமான முறையில் உங்களுக்கு உயரும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை இடம் வாங்கியிருக்கோம், வீடு கட்ட முடியலை, லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், லோன் கிடைக்கல, சரி பூர்வீக சொத்துக்கள் வருமானு பார்த்தா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை, சரி ஓகே இதை அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே வாங்கலாம், இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான நிறைய ஒரு மனசு போட்டு அலப்பாஞ்சிட்டே இருந்தது. அது எல்லாம் தீர்ந்து போய் தெளிவான ஒரு முடிவு, வீடு சம்பந்தமான விஷயம், ஓகே நமக்கு இந்த வீடு இனிமேல் சூப்பராக இருக்கும், இந்த வீடு நாம் கட்டலாம், இந்த வீடு நாம் வாங்கலாம், இந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம், அந்த மாதிரியான தெளிவான ஒரு மனநிலை இனிமேல் வரும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ராசிநாதன் புத பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாமே பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. குழந்தைகள் சார்ந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார், சூரியன் பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார், சுக்கரன் பார்க்குறார். ஸோ தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. தொழில் சார்ந்து எந்த ஒரு ரிஸ்க் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தொழிலில் நீங்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பங்குதாரர்களுடன் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். நிறைய பேருக்குலாம் அந்த கவர்மெண்ட்டில் ஃபைன்லாம் போட்டுருவாங்களோ, ஃபைன் போட்டிருந்தாங்களே அதெல்லாம் என்ன, அது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இனிமேல் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு ரொம்ப நல்ல வேலை, அருமையான வேலை உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். கை நிறைய சம்பளத்துடன், நல்ல மதிப்பு மரியாதையுடன் உங்களுக்கு ரொம்ப நல்ல, இனிமேல் உங்களுக்கு ஏறுமுகம்னு சொல்லலாம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சேமிப்பு உயரம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை முக்கியமாக இந்த மருத்துவத்துறை சார்ந்த மாணவர்கள், அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் இவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம், ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் மீண்டும் வேகம் பெறும், சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். முக்கியமாக உடல் நலம் சார்ந்து நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான நல்ல சூழல் கணிந்திருக்கிறது. கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மேட்டு மகாதானபுரம், அதில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி திருக்கோவிலுக்கு சென்று தாமரை மலர்கள் அர்ப்பணித்து வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்துவிடும். அது மாதிரி அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயங்கள் இருந்ததுன்னா அந்த பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் பொடி வாங்கி கொடுப்பது, அதாவது வரளி மஞ்சள் வாங்கி வீட்டுக்கு இடித்து கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பரிகாரம். முக்கியமாக அந்த திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத ஆண்கள் வரளி மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு நல்லா இடித்து அரைச்சி காய வச்சு அதை பொடியாக்கி கொடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய மிகப்பெரிய பரிகாரம். மங்கள காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிடும். இந்த மாதம் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 4-5, அதிர்ஷ்டமான தினங்கள் 21-22. இந்த மாதம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் 1-5-6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பெயர்ச்சி 28ஆம் தேதி நள்ளிரவு, 29ஆம் தேதி முன்னிரவு நடக்கிறது. அதன் பிறகு கூட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மாறினாலும் கூட அவருடைய பார்வைகளின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்பாதிபதி சூரியன் தைரியஸ்தானத்திலும், இந்த மாதத்தினுடைய முற்பாதி பிற்பாதி சுகஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். சுகாதிபதி சுக்கர பகவான் இந்த மாதத்தின் பெரும் பகுதி ஆட்சியாக சுகஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்க போகிறார்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வீடுமனை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறது. தொழில் ஸ்தானத்தை எடுத்துட்டோம்னா, தொழில் ஸ்தானத்தை புதன் பார்க்க போகிறார், சுக்கரன் பார்க்க போகிறார், செவ்வாய் அதனுடைய அதிபதி செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார். ஸோ ஒரு தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும், ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதை மாதிரி புத்தி கூர்மை வெளிப்படும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் ஒரு புத்தி கூர்மையானது உங்களுக்கு வெளிப்பட்டு ஒரு எந்த ஒரு கடினமான சிக்கலான காரியங்களை கூட ரொம்ப சாதுரியமாக உங்களால் சமாளிக்க முடியும். லாபம் அதிகரிக்கும், வரவேண்டிய நிலுவைத் தொகை உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவி 100% உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றியடையும். பெண்களை பொறுத்தவரை புதிதாக வீடு மனை சேர்க்கை, பண சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தில் கல்வி ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கார், கல்வி காரகன் புதன் இணைஞ்சிருக்கார். ஸோ கண்டிப்பாக கல்வியில் மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருக்கும். கல்வியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கிவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் ஆலயத்திற்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய பரிகாரம். இந்த கோவிலில் ஒரு வினோத வழிபாடு ஒன்று இருக்குது. என்ன வழிபாடுன்னா, மிட்டாய் வாங்கி கொடுக்கறது. மிட்டாய் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு மிட்டாய் விநியோகம், பிரசாத விநியோகமானது நடைபெற்றுருக்கு. அதில் நம்ம அந்த மிட்டாய் வாங்கி கொடுத்து அந்த இதில் நம்ம கலந்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 8-9 அதிர்ஷ்டமான தினங்கள், 24-25. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் 2-3-6-9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களை, இந்த மாதத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காலகட்டம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் தொடங்கும் போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் இந்த ராசிநாதனுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த மங்கள காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கப் போகிறது. இந்த மாதத்தில் குரு பெயர்ச்சி அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷம், மிதுனம், சிம்மம், அதில் 3 ராசிகள் உங்கள் ராசியும் ஒன்று. மிகப்பெரிய அனுகூலங்களை, மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். கிட்டத்தட்ட 9 வருடத்திற்கு பிறகு பெரிய பொற்காலம் இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது. தைரியமாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக துணிஞ்சி உங்களால் செய்ய முடியும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்டுருக்கார். இந்த மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு சுக்கரன், அதனுடைய அதிபதி சுக்கரனும் பார்க்க போகிறார். ஸோ தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பெயர்ச்சி ரொம்ப அனுகூலமாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் அமையும். ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிவிடும். புதிய பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு ஒன்று போல வந்து சேரப்போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய மதி நுணுக்கம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வெளிப்படும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். மேலிடத்துடன் இருந்து வந்த சிக்கல்கள் உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பார்த்தோம்னா மங்கள காரியங்கள் மிக அதிகமான முறையில் நடைபெறும். மங்கள காரியங்கள் பொருளாதார ரீதியாக மங்கள காரியங்களில் இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கிவிடும். மாணக்கர்களை பொறுத்தவரை
கல்வி ஸ்தானாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அனுகூலம் தரும் வகையில் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. எல்லா விதமான பாக்கியங்களும் வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. மேற்படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். அது மாதிரி சக மாணவர்களுடைய ஆதரவு, ஆசிரியர்களுடைய ஆதரவு அனைத்தும் உங்களுக்கு சர்வநிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மங்கள காரியங்கள் திருப்தியான முறையில் நடைபெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை, சிக்கலான நிலை அனைத்தும் மாறிவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கரூரில் மையம் கொண்டிருக்கக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்வது, அல்லது நித்தியபடி நடக்கக்கூடிய அந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வது, அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய சிறப்பு அர்ச்சனை வழிபாட்டில் கலந்து கொள்வது, பௌர்ணமி தோறும் நடைபெறக்கூடிய விளக்கு பூஜையில் கலந்து கொள்வது, இது எல்லாம் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய பரிகாரத்தை கொடுக்கக்கூடியது. அங்கேயே கரூராரினுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. ரொம்ப 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 நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது. அங்கே போய் 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்தோம்னா மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு க்ஷேத்திரம் கல்யாண பசுபதீஸ்வரர். கைலாயத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பார் சுவாமி. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பார் சுவாமி. அங்கே போய் நீங்கள் அந்த பூஜைகள்லாம் கலந்து நின்று எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கணும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 10, 11, அதிர்ஷ்டமான தினங்கள் 25, 26, அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாதிரியான அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத நாம் பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த மாதம் தொடங்கும் போதே உங்கள் ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா இந்த மாதம் முழுவதுமே உங்கள் ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். முதல் விஷயம், ராசியில் 2 நெருப்பு கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கிறது, சூரியன் மற்றும் செவ்வாய். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும், எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். அதே வேளையில் கொஞ்சம் டென்ஷன், தேவையில்லாத படபடப்பு, எந்த ஒரு காரியத்தை எடுத்திருந்தாலும் அந்த காரியத்தில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலைமை, அப்படியே முடிவுக்கு டக்குன்னு வந்துட்டால் கூட அது நமக்கு சரியாக இருக்குமோ இருக்காதோங்கிற ஒரு கவலை, இது எல்லாம் வரலாம். ஸோ அதில் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. இந்த ஆயுதம், நெருப்பு, இது மாதிரியான விஷயங்களை கையாளும் போது, அப்புறம் மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையாளும் போதுலாம் ரொம்ப கவனமாக கையாளணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது தயவு செய்து ஹெல்மெட் அணியாமல் போகாதீங்க. அது சரியாகவே வராது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக கரெக்டாக மதித்து நடங்க எந்த ஒரு காலகட்டத்திலும். அதே வேளையில் இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட பூமிகாரகனான மங்கள நாயகனான செவ்வாயினுடைய சஞ்சாரம், விரையாதிபதி சூரியனுடைய சஞ்சாரம் சுப விரய செலவுகளை ஏற்படுத்தும். மங்கள காரியங்களில் இருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் நீங்கிவிடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீடு, மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். முக்கியமாக பெண்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குற, பயிற்சியானதுக்கப்புறம் 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ பெண்களுக்கு மிக மிக அனுகூலம் தரக்கூடிய மாதம்னே சொல்லலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களை வந்து அடைய போகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை சனி பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார், ராகு பகவான் ஏற்கனவே இருக்கார், பயிற்சியாகக்கூடிய குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும் உங்களால். தர்ம சிந்தனை ஒரு பார்த்தோம்னா உங்களுக்கெல்லாம் பிறப்பிலேயே தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும். நிறைய தர்மம் செய்யணும்னு நினைப்பீங்க, நிறைய பேருக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. அது எல்லாம் இனிமேல் உங்களால் செய்ய முடியும். உங்களுடைய பணியாளர்கள்
உங்களை நல்ல நீங்கள் நல்லா வச்சுப்பீங்க பணியாளர்கள். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மதியூக திறமை நிச்சயமான முறையில் வெளிப்படும். சமூகத்தில் மிக முக்கியஸ்தர்களுடைய தொடர்பு, அவர்கள் மூலம் ஆதாயம், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைய போகிறது. அது மாதிரி மேலிடத்துடன் இருந்து வந்த உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் குரு பயிற்சிக்கு பிறகு கல்வியில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கீங்க. ரொம்ப 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 அருமையாக உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் மிக நல்ல முறையில் நடைபெறும். அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய காலபைரவர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கெல்லாம் சிறந்த பரிகாரம். மிளகு தீபம் ஏற்றுவது, இழுப்ப எண்ணெய் தீபம் ஏற்றுவது, வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அஷ்டமி நாளில் தான் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது, சாதாரண நாட்களில் கூட போய் தாராளமான முறையில் செய்யலாம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 12, 13, அதிர்ஷ்டமான தினங்கள் 17, 18, உங்களுடைய அதிர்�்டமான எண்கள் 2, 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசி நாதன் சுக்கர பகவான் முதல் 5 நாட்களுக்கு 5ஆம் தேதி வரை உங்களுடைய எண்ண சயன போக விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியில் பாக்யாதிபதி விரையாதிபதி புத பகவானுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி கிட்டத்தட்ட மாதம் முழுவதுமே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய பாக்கியங்கள் 1 வருஷத்துக்கு பிறகு 1 வருடத்திற்கு 1 முறை நிகழக்கூடிய நிகழ்வு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கே வருவது. ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது 12/12/2017 சனிப்பெயர்ச்சி நடந்தது. அதன் பிறகு அந்த 7.5 சனி முழுவதும் முடிஞ்சது. ஒரு நல்லது நல்லது நடக்கும்னு பார்த்தோம். அப்புறம் ஜென்மகுரு வந்தார். ஜென்மகுரு ராமர் வனத்திலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஓகே, ஜென்மகுரு போயாச்சு, 2ஆம் இடத்துக்கு மாறினார். அப்புறம் ராகுகேது பெயர்ச்சி. ஆனால் எதுவுமே துளாராசிக்காரங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த மாதத்திற்கு பிறகான காலகட்டம், இந்த மாதத்தை உங்கள் வாழ்க்கையே நல்லபடியாக மாற்றக்கூடிய அற்புதமான மாதமாக அமைந்திருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவு நீங்கள் எடுக்க முடியும். ஒரு நல்ல, அதாவது ஒரு அறிவார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆய்ந்து முடிவெடுத்து எல்லாத்தையும் செய்ய முடியும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கிடும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொய்வு நிலை அடியோடு மாறிவிடும். பொருளாதாரம் சார்ந்து இதனால் நமக்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள், இந்த பணம் சார்ந்து இந்த பணம் நமக்கு இந்த மாதிரி இல்லை அதனால் நமக்கு ஒரு நல்லதே நடக்கலை, இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான மாதம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மங்கள காரியங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடைபெறும். இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் உங்கள் ராசியிலேயே அமைந்திருக்கிறது. தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வராமல் இருந்த கடன் தொகை வசூலாகும். ஒரு பார்ட்னர்ஸுக்குள்ளே இருந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபம் அதிகரிக்கும். அது மாதிரி பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய பொருளாதாரத்தில் தன்னிறைவை நீங்கள் அடைவீர்கள். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய உச்சத்தை உங்களால் தொட முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணக்கர்களுக்கு எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுமே நல்லபடியாக நடக்கிறத நாம் பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடுமனை வாய்ப்புகள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் கைகூடி வரும். ஊத்துக்குழியில் இருக்கக்கூடிய சுக்ரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். சுக்ரீஸ்வரர் அப்படிலாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் உடனே ஒரு விளக்க போட்டு வந்துடும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய பிரச்சனை, பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் சரியாயிடும். அதை வந்து கரெக்டாக செஞ்சிருங்க. சுக்ரீஸ்வரர் அப்படின்னு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஊத்துக்குழி இருக்கக்கூடிய சுக்ரீஸ்வரர் கோயில் மிக மிக பழமையான கோயில். அந்த கோயிலில் சென்று வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்கள் 14, 15, 16 அதிர்ஷ்டமான தினங்கள். 28, 29, 30 அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்கள் 2, 3, 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த அக்டோபர் மாதத்தில் எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது. உங்கள் ராசியிலேயே தனவாக்கு குடும்பாதிபதி பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சஞ்சாரம் ராசியிலேயே அமைஞ்சிருக்குது. எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கைகூடி வரப்போகிறது. உங்கள் ராசிநாதன் சூரியன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையின் மூலமாக மிகப்பெரிய அனுகூலமான நல்ல பலன்கள் நீங்கள் அடையப் போகிறீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார். நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க மீண்டும் குடும்பத்தோடு சேருவாங்க. குடும்பம் அமையாதவர்களுக்கு, அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் நிச்சயமான முறையில் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பிறக்கும். ரொம்ப கன்ஃபார்ம்ட். ஏன்னா 5ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறார், ராசிநாதன் பார்க்குறார், சூரியன் பார்க்குறார், சுக்கரன் பார்க்குறார். ஸோ 4 கிரகங்களுடைய பார்வை 5ஆம் இடத்துல விடுது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அது மாதிரி வராமல் இருந்து வந்த கடன் தொகை நிச்சயமான முறையில் வசூலாகும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில், சர்வ நிச்சயமான முறையில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும். உங்கள் பக்கம் உள்ள நியாயம் தீர்ப்பாகும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் முதல் பாதியில் இந்த மாதத்தில். அதுக்கு ஒரு பிற்பாதியில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். சுபவிரய செலவுகள், தொழில் சார்ந்து ஏற்படும் புதிய கருவிகள் வாங்குவீங்க, புதிய இடம் வாங்குவீங்க, புதிய வாகனம் வாங்குவீங்க, புதிய பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எந்த பொறுப்புகளையும் நீங்கள் தைரியமாக ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாத்துலேயும் உங்களுக்கு நீங்கள் சாதனைகள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இந்த மாதமானது அமைஞ்சிருக்கிறது. சக ஊழியர்களுடைய ஆதரவு, மேலிடத்தினுடைய ஒரு ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். விருச்சிகராசியில் பிறந்த பெண்களுக்கு சுபவிரய செலவுகள், திருமண பாக்கியங்கள், கைகூடி வரும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் நீங்கிவிடும். கல்வியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இருந்து வந்த எல்லா விதமான தடைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும். கல்வியில் சாதனை புரிவதற்கான காலம் கடந்து விட்டது. தயவுசெய்து பயன்படுத்திக்கும், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்து வந்த தயக்க நிலை, தேக்க நிலை அடியோடு மாறிவிடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வழிவிடு முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். இந்த கோவிலில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட முருகன் அது. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில், நல்ல ஒரு வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்து மறைந்து நேர்மறை எண்ணங்கள் நமக்கு உருவாகும். மனதில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழ்நிலை உங்களுக்கு சரியாகிவிடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் 17, 18 அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம்
ஒரு மிகப்பெரிய, அதாவது என்ன சொல்கிறதுனா உங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பாக்கியங்களை அள்ளித்தரப்போகிற ஒரு நல்ல மாதமாக அமைய போகிறது. இந்த மாதம் தொடங்கும்போது உங்கள் ராசியில் சனி கேதுவும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அயனசைன போக விரயஸ்தானத்தில் இருப்பதும் உங்கள் ராசியை செவ்வாய் நான்காம் பார்வையாக பார்ப்பதும் மிகச் சிறப்பு. உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இந்த மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 3:41 12 வருடத்திற்கு பிறகு வருகை தர இருக்கிறார். நம்ம இந்த ராகுகேது பயிற்சி பலன்களில் சொல்லியிருந்தோம், இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம வந்து காத்துருந்தோம். ஒரு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் 12/12/2017 அன்னைக்கு சனி பயிற்சியானது நடந்தது, 18/2/2019 அன்னைக்கு ராகுகேது பயிற்சி நடந்தது, சனி கேதுவினுடைய ஒரு இணைவு. இதோடு இல்லை, இந்த மார்கழி மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்குது தனுசு ராசிக்கு. குரு பகவான் இந்த மாதம் 29/10/2019 அன்று உங்கள் ராசிக்கு வருகை தரவிருக்கிறார். இந்த 12/12/2017 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி ஆரம்பித்தது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது. ஸோ இனிமேல் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். ஒரு அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு பாலைவனத்தில் நடந்து போயின்னு இருக்கும்போது தண்ணி கிடச்சா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. சுபவிரய செலவுகள் நிச்சயமான முறையில் ஏற்படும். குடும்பம் சார்ந்து எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வீடு முனை சம்பந்தமாக 4ஆம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. வீடுமனை சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது நல்லபடியாக நடந்து முடியும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் லோன் கிடைக்கும். ஒரு புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். தொழில் ஸ்தானமும் ரொம்ப வலுவாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் புதிய உச்சத்தை நீங்கள் தொடப்போகிறீர்கள். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கண்டிப்பாக ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரப்போகிறது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகிறது. அலுவலகத்தில் உங்களுக்கான நல்ல பெயர் என்பது நிச்சயமான முறையில் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமையும். பெண்களை பொறுத்தவரை லாபம் வரக்கூடிய, லாபம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான மாதம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்கிடும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கைகூடி வரப்போகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். சிவகங்கை மாவட்டம் சோழபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மொழிநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான பரிகாரம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் 19-20 அதிர்ஷ்டமான நாட்கள் 4-5. இந்த மாதம் அனுகூலம் தரக்கூடிய எண்கள் 1-3-6-9 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான அதிர்ஷ்டமான அற்புதமான பலன்கள் கிடைக்கணும். உங்களுடைய ராசிநாதன் சரி பகவான் அயன சைன போக விரயஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தை எடுத்துட்டோம்னா உங்கள் தைரியாதிபதி விரயாதிபதி குரு பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு ஆட்சியாக வருகை தர இருக்கிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒரே யோகக்காரனான சுக்கரன் ஆட்சியாக இந்த மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் உங்களுக்கு. அதுவும் அவருடைய பார்வை 4ஆம் இடத்தின் மீது விழுகிறது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக, சிறிது கவனத்துடன், நிதானத்துடன், பொறுமையுடன் செய்ய வேண்டிய மாதம். ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக குடும்பத்தினருடன் பேசும்போது, வாழ்க்கைத்தினருடன் பேசும்போதெல்லாம்
ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழில் ஸ்தானத்தில் பாக்யாதிபதி ரணனோரோகாதிபதி புதன் அமர்ந்திருக்க, தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சுக்கர பகவான் ஆக்கிரமிக்கப் போகிறார். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிவிடும். கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது கடன் கொடுக்க, அதாவது கடன் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் கடன் யாருக்காவது கொடுத்திருந்தாலும் சரி, அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமான முறையில் சரியாகிவிடும். எப்போவோ யாருக்கோ நீங்கள் பண உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நிச்சயமான முறையில் ஹெல்ப் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா குரு பகவானுடைய மாற்றம் உங்களுக்கு பல விதத்திலும் ஹெல்ப் பண்ண போகிறது. எப்படின்னா, நான்காம் இடத்தை பார்க்குறார், ஆறாம் இடத்தை பார்க்குறார், எட்டாம் இடத்தை பார்க்குறார். அப்போ நான்காம் இடத்தை பார்க்கும்போது வீடுமனை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். உடல் நலம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருந்தது, முக்கியமாக அந்த மருத்துவ செலவுகள் நிறைய பாடாக படுத்தின்றது, அது எல்லாம் இனிமேல் உங்களுக்கு நிச்சயமான முறையில் சரியாகிவிடும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சில பேருக்கு அந்த உயிர் சம்பந்தமான பயம் இருந்தது, அந்த பயம் நிச்சயமாக அந்த மாதத்தில் விலகிடும். பத்தாம் இடத்துல ஒரு கிரக கூட்டணி 16-17 தேதிக்கு பிறகு உருவாக போகிறது. சூரியன், புதன், சுக்கிரன் மூன்று பேருடைய ஒரு கூட்டணி. அரசாங்கம் சார்ந்து அனைத்து விதமான அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேல் இடத்தில், அதாவது என்ன சொல்கிறதுன்னா, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுடன் தொடர்பு, அவர்கள் மூலம் ஆதாயம், இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது. ரொம்ப நல்ல, ரொம்ப ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு, அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல பணியிட மாற்றம், பதவி உயர்வு நிச்சயமான முறையில் கிடைக்கும். நான்காம் இடத்தை மூன்று கிரகங்கள் பார்க்க போகிறாங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தோம்னா நான்கு கிரகங்கள் நான்காம் இடத்தை பார்ப்பாங்க, செவ்வாயோடு சேர்த்து 5 கிரகம். ஸோ எல்லாமே படிப்பு சார்ந்த விஷயங்கள் மிக மிக அனுகூலமாக நடந்து முடியும். மேற்படிப்பாகட்டும், அது இப்போ முக்கியமாக எப்படின்னா நினைத்த காலேஜில் அப்ளை பண்ணுறது, அது கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. தைரியமாக நீங்கள் இருக்கலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் தடங்கல்கள் இருந்தோ அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கிவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடு மனை பாக்கியங்களை பெறுவார்கள். திருப்பத்தூர் அருகில் இருக்கக்கூடிய வேலங்குடியில் இருக்கக்கூடிய உரங்காப்புடி கருப்பர், அந்த காவல் தெய்வத்தை வணங்கி வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். அவருக்கு எலுமிச்சமழை காணிக்கை கொடுக்கறது ஒரு பெரிய பரிகாரம். அந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 22, 23, 24 அதிர்ஷ்டமான தேதிகள். 7, 8, 9 அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி நண்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நல்ல பலன்கள் உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய ராசியை மூன்றாம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார். மிகப்பெரிய பாக்கியங்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சேரப்போகிறது. முதல் பாதி கொஞ்சம் சிறிது சிரமமாக இருந்தாலும் பிற்பாதி மிகப்பெரிய அனுகூலங்களை உங்களுக்கு வழங்க போகிறது. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயினுடைய சஞ்சாரம். குடும்பஸ்தானத்தை சூரியன் பார்க்குறார், செவ்வாய் பார்க்குறார், குரு பார்க்குறார். இந்த மாதம் தொடங்கும் போதே சுக்கிரனும் பார்க்குறார். ஸோ கண்டிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள், மங்கள காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு குடும்பத்தினர் அனைவரும் ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகளானாலும் சரி, மூத்த சகோதர சகோதரிகளானாலும் சரி, ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் சார்ந்து, அதாவது பெண்கள் ரீதியாக உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் மிக நல்லதாகவே உங்களுக்கு நடந்து முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானாதிபதி 8-ஆம் இடத்துல இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டுருக்கார். 29-ஆம் தேதி அவர் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார்.
அவருடைய பார்வைகளின் மூலமாக மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. ஏற்கனவே தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சரியாகிவிடும். செக்கு சம்பந்தமா அல்லது ஏதாவது புதிய ஃபைல் சம்பந்தமாக புதிய ஒரு புதுசாக பிஸ்னஸ் சம்பந்தமாக சைன் பண்ணும்போது நல்ல நேரம் பார்த்து நீங்கள் சைன் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை கேஷ் சம்பந்தமான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க கேஷ் சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். கணக்கு வழக்குகளை சரியானபடி பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. மேலிடத்துடன் தேவையில்லாமல் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் முதல் பாதியில் இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் எல்லா நேரத்திலையுமே நேரத்தை சரியானபடி கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பலவிதமான பாக்கியங்கள் வந்து சேரப்போகிறது. முக்கியமாக மங்களகாரியங்களில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகிறது. எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சுகஸ்தானத்தை குரு பகவான் நான்காம் பார்வையாக பார்க்குறார். கண்டிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கியமாக ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தனாலும் அந்த விஷயத்தில் அதிகமான முயற்சி அதிகமான பொறுமை ரெண்டுமே ரொம்ப 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 அவசியம். நித்திய உழைப்பு டெய்லி கரெக்டான முறையில் உழைக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு இருக்கும். மேலூர் அருகில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஐயனார் கோயில். நெல் வேலி காத்த ஐயனார் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கோவில். அந்த கோவிலில் புறவி எடுக்கும் விழா ஒரு ரொம்ப ரொம்ப பிரசித்தம். அந்த கோவிலுக்கு சென்று ஐயனார் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 27, 28, அதிர்ஷ்டமான தினங்கள் 12, 13, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவரையும் எல்லா நேரத்திலும் சிந்தித்து தியாக வாழ்க்கை வாழும் மீனராசி அன்பர்களே, குருவை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் இந்த மாதத்தில் என்னென்ன மாதிரியான நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியை 4 கிரகங்கள் பார்க்கிறார்கள். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் 5ஆம் பார்வையாகவும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மூவரும் 7ஆம் பார்வையாகவும் பார்த்து அருள் செய்கிறார்கள். ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. எந்த விஷயத்தை தொட்டாலும் அந்த விஷயம் சக்சஸ். 2 குடைவர் 9 குடைவர் செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். பரிபூர்ண 7ஆம் பார்வை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு கூட சொல்லலாம். மங்கள காரியங்கள் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும். வீடு மனை சம்பந்தமாக எந்த முயற்சிகள் ஆனாலும் அந்த முயற்சி 100% உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரி இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறத செவ்வாய் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுல பேச்சில் கொஞ்சம் நிதானமாக அவசியம். ஒரு படப்படப்படப்படப்படப்படப்படன்னு பேசி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக பேசுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம், நிதானமாக முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தும். பணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் என்பதற்கும் இந்த மாதம் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறது. தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம், புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள், தொழிலுக்காக நிறைய மெனக்கெடுவீர்கள். அந்த மெனக்கெடல் எல்லாமே லாபத்தில் போய் முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய நுண்ணறிவு திறன் வெளிப்படும். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் உங்களது நுண்ணறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதத்தில் பொறுத்தவரை பெண்களை பொறுத்தவரை மீனராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரை மாங்கல்ய ஸ்தானம் ரொம்ப வலுவாக இருக்குது. மாங்கல்ய பலம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். அதில் எந்த குறைவும் இருக்காது. அது மாதிரி குழந்தை இல்லாத பெண்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் வந்து உங்களுக்கு சேரப்போகிறது.
இந்த மாதத்தை பொறுத்தவரை மாணக்கர்களுக்கு உங்களுடைய கல்வி ஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் குரு பகவானே இந்த மாதம் பயிற்சி பெற்று பார்க்க போகிறார். கல்வியில் மிகப்பெரிய ஒரு பெரிய நிலையை நீங்கள் அடையப் போகிறீர்கள். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரப்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்தரகோச மங்கை மரகத நடராஜர் எழுந்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அந்த இடத்துல ஏரிக்கரையில் ஒரு வாராகி அம்மன் கோவில் இருக்குது. அங்கே வந்து என்ன பரிகாரம்னா மஞ்சள் அரைக்கிறது தான் பரிகாரம். அந்த கோவிலுக்கு சென்று திருமணமாகாத பெண்கள், திருமணமாகாத ஆண்கள் மஞ்சள் அரைத்து, வரளி மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு பூசி வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய பரிகாரம். அது கர்மா சம்பந்தப்பட்ட பரிகாரம்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பான பரிகாரம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்ட விதனங்கள் 1, 28, 29 அதிர்ஷ்டமான தேதிகள் 16, 17, 18 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு.